நம்ம இந்த வீடியோவில் கேபிள் எப்படி நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்மளே தானாக சரி பண்ணுறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ரெஸ் பண்ணியா இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறத வந்து எப்படி நம்ம டிவி கேபிள் மூலிமா நம்ம கேபிள் எப்படி சரி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. காட்டிக்கிட்டே இருக்கு கரெக்டாக. ரெண்டு சைடை வச்சுட்டு கரெக்டாக சீவிக்கணும். இதில் சீவுற கொஞ்சம் மிஸ் ஆனோட கேபிள் பேரிங்ஸ் பத்தாது. இந்த கடையில் இந்த பின்னு கிடைக்கும். ஒரு பின்னு 10 ரூபா தான். இந்த பின்னு வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூ மட்டும் கரெக்டாக லூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்க்ரூ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கரெக்டாக இதில் வச்சுட்டு இந்த எர்த்து தனியாக பிரிச்சுக்கணும். எர்த்து தனியாக இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரூ மட்டும் இதில் வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும். இந்த எர்த்தை இப்படி பின்னாடி வச்சிடணும். இங்கே வச்சுருக்கணும் எர்த்து. இப்படி வச்சா தான் நமக்கு எர்த்து சரியான முறையில் டிவி கிடைக்கும். இப்போ டைட் பண்ணுறோம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோமா. எர்த்து வந்து இந்த ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூவில் வந்து சுற்றி விட்டுணும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டால் நமக்கு எர்த்து டிவிக்கு ஃபுல்லாக கிடைக்கும். கேபிள் வந்து புள்ளி புள்ளியாக வரதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இதுக்கு போய் கேபிள் ஆப்ரேட்டரை கூப்பிடணும். வரமாட்றாங்க, சரி பண்ண மாட்றாங்கன்னு நம்ம எப்படி பண்ண தேவையில்லை. இப்போ அப்படியே இந்த மெயின் வந்து கோட்டை வச்சு ஃபுல்லாக அப்படியே பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணி இந்த மெயினை வந்து கரெக்டாக இருக்கிறோம். ரெண்டு முடிஞ்சா முடிஞ்சு திருப்பி டிவி ஒன்று போட்டு டைட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த வெளியில் ஜாயின் போட்டிருப்பாங்க கேபிள் வரணும். அந்த கேபிள் வந்து இப்போ கரெக்டாக அந்த வரிசை எடுத்துகிட்டு தனி தனியாக இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதை கரெக்டாக இப்படி எடுத்து சீவிட்டு இந்த எஃப்னட்ரு கடையிலே வைக்கும் ஜாயின்ட் வந்து இதை இப்படி தான் போடணும். முழுத்து எடுத்து தனியாக அப்படி பிரித்து விட்டுணும். இப்படி வச்சுட்டு அதையும் நம்ம இன்னும் ஆட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வேணாம் பார்த்துக்கலாம். வந்து சரி பண்ணிவிட்டு அந்த வீடியோ இந்த பின்னு மாதிரி அப்படியே வந்துட்டு டிவியில் வைக்கிறோம். வந்துட்டு டிவி பார்த்தா சாமியாக வரும். ஓடுந்தா ஹெச்டி மாரி பெட்டி செம்மையாக ஓடும். அவ்வளோதான்.